இசை கோயில் கலைமாமணி சுசிலா அவர்களை பற்றி பேச வேண்டுமானால் நாள் போதாது, மாதம் போதாது, வருஷம் போதாது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவங்க கிட்ட ஒரு யுகமே போதாது. தவிர அவர்கள் தன்னடக்கம் உள்ளவர், தற்பெருமை கிடையவே கிடையாது. அவர்கள் மேடைக்கு வரும்பொழுதே அவர்கள் என்ன குணம் படைத்தவர் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் எம்எஸ் அவர்கள் பாம்பேக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கும் பொழுது, அப்பொழுது சுசிலா அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடினார்கள். அங்கே ஒருவர் தென்னிந்திய லதா மங்கேஷ்கர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒன்றும் பாடுறதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ரொம்ப மன்னிச்சுக்கணும், அவங்க சொன்னதை விட்ரா வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் அவர்கள் பேசினார்கள் சுசிலா அம்மையா. அப்ப ஒரு பெரிய கிரேட் ஆர்டிஸ்டுக்கு அந்த தான்ங்கிற மமதை ஒண்ணுமே கிடையாது. அருணகிரிநாதர் சொன்னார், நான் தான் இரண்டும் கெட்டால் ஒழிய சத்தியம் தோன்றாது அப்படின்னார். அது நானும் கிடையாது, தானுங்கிற அகந்தையும் கிடையாது. அதனால்தான் இன்னும் பாடிக்கிட்டே இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முந்தி நான் கேட்ட அந்த துணியை இப்ப நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது பெரிய விஷயம் இல்லையா? கடவுள் தந்த வரப்பிரசாதம் இல்லையா அவங்களுக்கு? சக்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்த போல் அப்படி இருக்கிறது அந்த வாய்ஸ். குரல் வளம்ங்கிறது கொடுக்கிறது ஈஸ்வரனுடைய கிருபை. எங்க தந்தையார் சொல்லுவார், போன ஜென்மாவில் பாலாபிஷேகமும் தேனாபிஷேகம் பண்ணினால்தான் வாய்ஸ் குரல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அவர்கள்லாம் எங்க தாத்தா எங்க ஃபாதர்லாம் பெரிய பெரிய வித்வான்கள். வயலின்ல அத்தாரிட்டி ஃபார் வயலின், அவங்கெல்லாம் கிளாசிக்கல்ல. தவிர இசை என்பது கடைசியாக சில சொல்லி முடிச்சிடுறேன். எந்த வித்தையிலும் சங்கீத வித்தை கற்பது மிகவும் சிரமம், தெரியுங்களா? அதனால அந்த வித்தையை நீங்க எல்லோரும் கத்துக்கணும். இசை எல்லாருக்கும் தெரியணும், தெரிஞ்சா ரொம்ப நல்லது. இன்னைக்கு வந்து ஃபாரின்ல குழந்தை பிறந்த உடனே மியூசிக் தெரபி வைக்கிறோம். அந்த குழந்தையினுடைய பிரெயின் நல்லா இருக்குமே. அதனால எல்லோரும் நீங்கள்லாம் வந்து இசையை கற்றுக்கணும். ரெண்டாவது, சங்கீத உணர்ச்சியை பிறவி குணங்களில் ஒன்றாக கூறலாம். அதன் அருமையை நோக்கி மணிவாசக பகவான் கூடலின் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோவன்றி ஏழு இசை சூழல் புக்கோ இறைவா தடவரை தோற்கண் குளம் புகுந்தெய்தியே என முக்கியம். சங்கீதத்துக்கு ஏழு இசை முக்கியம். அந்த ஏழு இசை ரொம்ப முக்கியம். ஏன்னா மேற்கிந்திய இசை, வடநாட்டு இசை, தென்னிந்திய இசை, எல்லா இசைகளுக்கும் முக்கியம் அந்த ஏழு சுரங்கள் தான். ஆகையினால இதுவரையிலும் ஒரு சின்ன இது, மனோரமா ஆச்சியம்மா அவர்கள், அவர்கள் நல்லா பாடுவார்கள் எனக்கு தெரியும், சாதாரண விஷயம் இல்லை.
எந்த விஷயத்தை கொடுத்தாலும் எந்த வேடத்தை கொடுத்தாலும் அதுக்கு ஒரு தனி முத்திரை வைத்து விடுவார்கள். அது நடிப்புல அவ்வளவு உயர்ந்தவர். சிவாஜி கணேசன் தில்லானா மோகனாம்பாள் பார்க்கும்பொழுது அவர் சிவாஜி வாசிக்கிட்டு இருக்கார், இவங்க ஆமோதிக்கிறத பார்த்தா அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நீ வாசிப்பியா அப்படின்னு கேட்குற, ஓ வாசிப்பண்ண அப்படின்னு நாசரம் எடுத்து வாசாங்க, அவ்வளவு ரொம்ப பிரமாதம். அதனால உயர்ந்த நடிகை, சிறந்த பண்பு, மிகவும் இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி நான்கிற மமதையெல்லாம் கிடையாது. அதனால தான் அவங்கெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இத்தனை முடிக்க மாட்டேன். இன்னும் ஒருவர் இருக்கார், பிபிஎஸ். என்ன பாட்டு, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை அப்படின்னு அந்த பாட்டு. இப்படி பாடுவார் எனக்கு தெரியாது. இவர் பாடாம என்னை பாட வைத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இல்லாம அவர்கள் என்னுடைய இசையில் வந்து மறக்க முடியுமா என்ற படத்தில் அது சொல்லணும் கண்டிப்பா. வசந்த காலம் வருமோ என்ற பாடல், அது மகதேஸ்வரிங்கிற ராகம், அதனுடைய ஜென்யம் இந்த பாடல். வசந்த காலம் வருமோ நிலை மாறுமோ, வைகை பெருகி வருமோ நிலை மாறுமோ அப்படிங்கிற ஒரு பாடல். இவங்களும் ஜெயஸ்தாஸ் அவர்களும் பாடினார்கள். இந்த பாட்டுக்கு என்ன ஒரு பெரிய பெருமைன்னா, கலைஞருக்கு தூக்கம் வராட்டி போனா இந்த பாட்டை தான் கேட்பாராம் ராத்திரியில. அப்புறம் இந்த பாட்டை கேட்டோம்னா அவர் தூங்கிடுவாராம் அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். தவிர இன்னொரு பாடல் காகித ஓடம், அந்த காகித ஓடம் பாட்டை மறக்கவே முடியாது நீங்க எல்லாரும். அது ஒரு என்னன்னா, சில நானும் விஸ்வநாதன் அவர்களும் ஒரு சில டூப் பாட்ஸ் எல்லாம் கொடுப்போம். எப்படின்னா சந்தங்கிறது தந்ததானா தான தந்தா தந்ததானா, இதுதான் சந்தங்கள்னு பேர். அதை நான் சந்தங்களை கொடுக்காம மாயவநாதன் ஒரு சந்தத்தை கொடுத்தேன். மாயவநாதன் தான் எழுத வந்திருக்கார் இந்த பாட்டுக்கு. மாயவநாதன் மாயவநாதன் அப்படின்னு ஒரு சந்தத்தை கொடுத்தேன். அவர் கோச்சிட்டு போயிட்டார், நீ என்னையா நீ வந்து மாயவநாதன் மாயவநாதன் கொடுத்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் வந்து எனக்கு பாட்டு எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிச்சு போயிட்டார். அப்புறம் வந்து கலைஞர் வந்தார், உட்கார்ந்தார். என்ன தம்பி அவர் கோச்சிட்டு போயிட்டாரா என்ன விஷயம் அப்படின்னு, இல்லைன்னா நாங்கள் வந்து சாதாரணமாக காரில் போகும்போது கூட ஏதாவது இந்த போஸ்டரில் ஏதாவது ஒரு வார்த்தைகளை பார்த்தோம்னா அந்த சந்தத்தை வச்சு டியூன் பண்ணுவோம், அது மாதிரி தான் எங்களுக்கு பழக்கம், சில நேரங்களில் அப்படி அமையும். அது மாதிரி வந்து இவருக்கு மாயவநாதன் சொன்னேன், அவர் கோச்சிட்டு போயிட்டார். அப்போ நீ சொல்லு அப்படின்னாரு. உங்களுக்கும் அந்த மாயவநாதன் தான் சொன்னேன் கலைஞருக்கும். அவர் சொன்னார், இங்கே கொஞ்சம் பாடு இந்த மாயவநாதனை வச்சு அப்படின்னு சொன்னார். மாயவநாதன் 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 ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னாரு. இதே சந்தன்னா அவங்க அவர் என்ன பண்ணார், காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் அப்படின்னு எழுதிட்டார். ஆனா எப்படின்னா இந்த மாயவநாதன் கடைசி வரைன்னு மாயவநாதன் தான் அந்த சந்தத்துக்கும் எழுதுங்க அப்படின்னா, மாயவநாதன் 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 அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு அந்த அனுபவம் முடித்தார். மிகவும் அருமையாக பாடினார்கள் இசைக்குயில் கலைமாமணி சுசிலா அவர்கள். அவ்வளவு இன்னைக்கும்
ஒரு தடவை சிங்கப்பூர்ல அதை பத்தி அதை அந்த பாட்டை பாடியிருக்காங்க, அவ்வளவு அருமையா பாடிட்டாங்க. இந்த வயசுல பழையபடியும் அப்படியே கேட்கிற மாதிரி இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி உள்ள கேட்ட வாய்ஸே இருக்கு. அதனால அவங்கள மறக்க முடியுமா? மறக்க முடியாது. சுசிலாவை மறக்க முடியாது.